சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தாச்சுங்களா? அடுத்தது, தண்ணி குடிக்கும் பொழுது எப்படி பாசிட்டிவாக குடிக்கிறது? நீங்கள் கேட்கலாம், தண்ணிக்கெல்லாம் என்னங்க பாசிட்டிவ்னு கேட்டால், இங்கே பாருங்க, தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பிஹெச் வேல்யூ. பிஹெச் வேல்யூன்னு தெரியுமா? பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே பாருங்க, பிஹெச் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, 0 முதல் 7 வரை ஆசிட், 7 முதல் 14 வரை அல்கலைன். ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4. இங்கே பாருங்க, ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4. நல்லா கவனிங்க, குடிக்கிற தண்ணியோட பிஹெச் வேல்யூ 7.4 விட அதிகமாக இருந்தால் பாசிட்டிவ், கம்மியாக இருந்தால் நெகட்டிவ். இவ்வளோதாங்க. கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி, மாசா, இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ இந்த ஜென்மத்தில் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதன் பிஹெச் வேல்யூ 2.8. சிம்பிளாக சொல்லிட்டா பியூர் ஆசிட். கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி எல்லாம் யார் வாயில் ஊற்றுறீங்களோ அதன் பிஹெச் வேல்யூ 2.8. ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4. இது உள்ளே போனவுடனே ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ ஆசிடாக மாறிடும். நல்லா கேவனிங்க, உடம்புல ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ ஆசிடாக மாறினால் முடி கொட்டும், தூக்கமே வராது, உடம்பெல்லாம் அரிக்கும், உள்ளங்கால் குத்தும் கொடையும். இது சிம்டம் என்னன்னா ரத்தம் ஆசிடாக மாறிடுச்சு. அப்போ இந்த பிட்யூட்டரி சுரப்பு என்ன பண்ணுமாமா, ஐயோ உயிருக்கு ஆபத்துன்னு, எலும்பு இருக்கு இல்லையா, எலும்புல கால்சியம் மெக்னீசியம் இருக்கு இல்லையா, இதுதான் அல்கலைன். அப்ப உடம்பு என்ன பண்ணும், எலும்பை உடைச்சு ரத்தத்தில் கொட்டுகிறது. இங்க பாருங்க, பிஹெச் வேல்யூ கம்மியா இருக்கிற கொக்கோ கோலா, ஃபேண்டா, மிரண்டா, பெப்சி இதெல்லாம் குடிக்கிறனாலதான் உங்க எலும்பு உடைத்து ரத்தத்தில் கொட்டுகிறது. எனவே தான் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, சர்வைக்கல் ஸ்பாண்டோடிடிஸ், கழுத்து வலி போன்ற அனைத்து வலிகளும் வருவதற்கு ஒரே ஒரு காரணம், ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ குறைவதே. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல கடையில் விற்கிற டிவியில விளம்பரம் வர எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸையும் சாப்பிடுவதை நிறுத்தினால் தவிர உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. ரெண்டாவது, கங்கா தண்ணி குடிச்சா எல்லா வியாதி குணமாகும்னு சொல்றாங்களா, அது ஏன்னு தெரியுங்களா? கங்கா தண்ணி உருவாகும் இடம் முதல் கடலில் கடக்கும் இடம் வரை அது அல்கலைன். நீங்க எங்க பிஹெச் சொல்லி செக் பண்ணாலும் 8க்கு மேலதான் இருக்கும். அப்போ பிஹெச் வேலி 8க்கு மேல இருக்கிற தண்ணி நல்லது, கீழ் இருந்தா கெட்டது. அப்ப கங்கா தண்ணி குடிச்சா ஏன் எல்லா வியாதி குணமாகும்னு சொல்றாங்கன்னா அது அல்கலைன் வாட்டர். சரி, விஷயத்துக்கு வரேன், நீங்க குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி அல்கலைனா மாத்துறது, அதாவது பிஹெச் வேல்யூ 8க்கு எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுத்துறங்க. சிம்பிள் ஐடியா, ஒரு மண் பானை வாங்குங்க, நாட்டு மருந்து கடையில் போய் தே இத்தா இன் கொட்டைன்னு கேளுங்க, தேத்தான் கொட்டை, தே இத்தா இன் கொட்டை, 50 ரூபாய்க்கு இவ்வளவு கிடைக்கும், 5 வருஷம் வச்சுக்கலாம், புளியங்கொட்டை மாதிரி மஞ்சளா இருக்கும், வாங்கிட்டு இருந்தாச்சா? மண் பானையில நாளைக்கு குடிக்க வேண்டிய தண்ணியை இன்னைக்கே ஊத்திடணும். ஒரே ஒரு தேத்தான் கொட்டை எடுத்து தண்ணிக்குள்ள கையை விட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, ஓட்டுல அழுத்தமா தேயிற மாதிரி 50 முறை வலது பக்கம், 50 முறை இடது பக்கம் நல்லா தேய்ச்சிட்டு அந்த கொட்டையை உள்ள போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு நைட்டு வச்சிருங்க. காலையில் அந்த தண்ணியோட பிஹெச் வேலை செக் பண்ணி பாருங்க, அது 8க்கு மேலே இருக்கும். தண்ணியில் உள்ள டிடிஎஸ் குப்பை, சளி, குளோரின் எல்லாமே கீழே வந்து செட்டில் ஆயிரும். மேல் தண்ணி நல்லது, கீழ் தண்ணி கெட்டது. இப்படித்தான் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், காரைக்குடி, தேவகோட்டை, நாட்டரசன் கோட்டை போன்ற ஊர்களில் இப்பொழுதும் அப்படித்தான் குடிக்கிறார்கள். இதுவே உலகத்தில் மிகச்சிறந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன். இது அடிச்சுக்கிற உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதை மீண்டும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். இப்பொழுது நான் பேசிய இந்த 5 நிமிட ஆடியோவை நீங்க யூடியூப்ல வந்து பேசி தேத்தாங்கொட்டை வேணுமா எங்கிட்ட வாங்கன்னு சொல்லி போட்டீங்கன்னா நிறைய கால்ஸ் வரும், கிலோ கணக்கில் அமைச்சு நல்ல பிசினஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ நல்ல பொருளை மீண்டும் வியாபாரம் செய்வதற்கு நான் எதிர்பார்க்கிறேங்க. கெட்ட விஷயத்தை செய்கிறத விட இந்த மாதிரி அழிக்கப்பட்ட பொருள்களை மீண்டும் வியாபாரம் செய்யுங்கள், மக்களுக்கு புரிய வையுங்கள், நான் வரவேற்கிறேன். எனவே மீண்டும் தேத்தான் கொட்டை மூலமாக தண்ணீரை சுத்தம் செய்வது ஆரம்பிக்க வேண்டும். தேத்தான் கொட்டையை ஒரு கார்த்திகை விளக்கில் தண்ணி ஊற்றி நன்றாக தேய்த்து அந்த தண்ணியை சிண்டெக்ஸ் டேங்க் ஊற்றிட்டீங்கன்னா சிண்டெக்ஸ் டேங்க் நைட்டுக்குள்ளே கிளியர் ஆயிரும். தொட்டியில் உரசி ஊற்றலாம். இப்போ மண் பானைங்கிறதுனால உள்ளேயே கையை விட்டு உரசினீங்க, எவர் சில்வர் பாத்திரம் உள்ள கைவிட்டு உரச முடியாது இல்லையா, அப்போ ஒரு கார்த்திகை விளக்க வச்சு அதுல தண்ணி ஊத்தி அதுல ஒரே ஒரேன்னு உரசி அந்த தண்ணிய மேல தெளிச்சு விட்டீங்கன்னா அப்படியே கீழே போய் செட்டில் ஆயிரும் குப்பையெல்லாம். பிஹெச் வேல்யூ அதிகமாக
கிணறு இருக்கா, 4 கிலோ கிணத்துக்குள்ள போட்டுருங்க. சின்டெக்ஸ் இருக்கா, 2 கிலோத்துக்குள்ள போட்டுருங்க. வீட்டுக்குள்ள எல்லா தண்ணிக்குள்ளையும் தேத்தாங்க இருக்கணுங்க, வச்சு பாருங்க. தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குங்க, பிஹெச் வேலி அதிகமாயிட்டே இருக்குங்க. எவ்வளவு சிம்பிள் ஐடியா. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேங்க, செயற்கையான எந்த மிஷினும் பயன்படுத்தாதீங்க, இயற்கைக்கு திரும்பி வாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேங்க. அடுத்தது, தண்ணீரை அண்ணாந்து குடித்தால் நெகட்டிவ், வாய் வச்சு குடிச்சால் பாசிட்டிவ். சில பேர் இங்கிருந்து ஊத்துவாங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி உளுந்து லொடக் லொடக் லொடக்னு உள்ள போகும், உடம்பு லொடக் லொடக்னா. தண்ணீர் குடிக்கும் பொழுது வாய் வச்சு தான் குடிக்க வேண்டும். அது ஏன்னு தெரியுமா? இங்க ஒரு சுரப்பி இருக்கு, இதுக்கு பேர் டான்சில் பேரு. டான்சில் என்ன பண்ணுது, எவ்வளவு மெதுவா தண்ணி குடிக்கிறீங்களோ பிஹெச் வேல்யூவை உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றுகிறது. வேகமாக குடிக்கும் பொழுது டான்சில் வேலை செய்வதில்லை. யாருக்கெல்லாம் டான்சில் கெட்டு போகும்னா, வேகமா தண்ணி குடிக்கிற அது கெட்டு போயிருங்க. எவ்வளவு மெதுவா குடிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லதுங்க. இங்க பாருங்க, ஒருவேளை வாய் வச்சு குடிக்கிறதுனா வீட்டுல குடிச்சுக்கலாங்க, பப்ளிக்ல டம்ளர் இருக்கு, எல்லாரும் குடிக்க டம்ளர். எப்படிங்க வாய் வச்சு குடிக்கிறதுன்னு கேட்டா, பப்ளிக் டம்ளர்ல வாய் வச்சு குடிக்க வேண்டாம், அண்ணாந்து குடிங்க. ஆனா குடிக்க குடிக்க முழுங்காதீங்க, குடிச்சு முடிச்சு மெதுவா முழுங்குங்க. இங்க பாருங்க, அண்ணாந்து ஊத்திக்குங்க. அண்ணாந்து குடிக்கும் பொழுது ஊத்த ஊத்த குடிக்கூடாதுன்னு சொன்னே தவிர, ஊத்திட்டு மெதுவாக குடித்துக் கொள்ளலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, மறுபடி சொல்றேன், 5 நாள் வகுப்புல சாப்பாட்டை பத்தி 4 மணி நேரம் பேசுவேன், தண்ணியை பத்தி 1 மணி நேரம் பேசுவேன். இங்க என்ன பண்றேன், 4 மணிக்கு முடிக்கணுங்கிறக்காக, எல்லா டாபிக்கும் கவர் பண்ணணுங்கிறக்காக கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே இவ்வளவு ஸ்பீடா பேசக்கூடாதுங்க. என் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு மூச்சு முட்டி நான் பேசிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா 4 மணிக்கு நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க, அதுக்குள்ள நிறைய விஷயம் சொல்லித்தரணுங்கிற அக்கறையில ரொம்ப ஸ்பீடா பேசுறேங்க. உண்மையிலேயே நான் ஆரோக்கியமா இருக்கணும்னா அரசியல்வாதி மாதிரி தாங்க பேசணும். நமது உடலிலே வருகின்ற அனைத்து நோய்களுக்கும் காரணம் என்னவென்றால் அப்படின்னு பேசியிருந்தால் லேட் ஆயிரும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் அண்ணாந்து குடிக்காதீங்க, வாய் வச்சு குடிங்க. நாளைக்கு குடிக்க வேண்டிய தண்ணியை ஒரு மண்பானையில் ஊற்றி தேத்தாங்கொட்டையை வாங்கிட்டு வந்து உரசி மூடி வச்சிருங்க. கீழ் இருக்கிற தண்ணியை பயன்படுத்தாதீங்க. மேல் தண்ணி நல்லது, கீழ் தண்ணி கெட்டது. தண்ணியை எவ்வளவு மெதுவாக குடிக்கிறீங்களோ நல்லது, வேகமாக குடிச்சா கெட்டது. மெடிக்கல் ஷாப்பில் கெமிக்கல் ஷாப்பில் போய் பிஹெச் பேப்பர் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. எந்த தண்ணியாக இருந்தாலும் அதை முக்கி பாருங்க, அது சிவப்பாக மாறினா குடிக்காதீங்க, பச்சையாக மாறினா ப்ளூவாக மாறினா குடிங்க. இது எல்லா தண்ணிக்கும் பொருந்தும். எந்த தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் இதை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது, மூச்சு காத்தை எப்படி பாசிட்டிவா மாத்துறதுன்னு பார்க்கலாங்க. ஏங்க, மூச்சு காத்தை எப்படி தெரியுமா பாசிட்டிவா மாத்துறது? இவங்க மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சூசன் கிரியா, வாசியோகம், அனுலோமா, விநுலோமா. பயப்படாதீங்க, இதுல எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். அதை விட முக்கியமான விஷயம் தெரியுமா, உள்ள போற காத்தே நல்ல காத்து இல்லை, அப்புறம் என்ன மூச்சு பயிற்சி வேண்டியது இருக்கு? நாம எல்லாம் என்ன பண்றோம், சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா ஜன்னலு கதவை எல்லாம் அடைச்சு கப்புன்னு கப்படிச்சு தூங்குறோமா? அது ஒன்னே போதும். இல்ல சீரியஸா கேக்குறேன், சாயந்தரம் 6 மணிக்கு ஜன்னல் கதவை அடைக்கிறோமா கொசு வருதுன்னு பயந்துட்டு? அதுக்கப்புறமா உள்காத்து வெளியே போகலையா, வெளிக்காத்து உள்ள வரலையா? ஒரே காத்துல 4 பேர் நைட்டு ஃபுல்லா 8 மணி நேரம் தூங்குறமா? இப்ப ஒரு கேள்வி, மூக்கு வழியா 1 நிமிஷத்துக்கு எத்தனை காத்து உள்ள போகுது? 8 லிட்டர். உள்ள போகும்போது நல்ல காத்து, வெளி வரும்போது கெட்ட காத்து. உள்ள போகும்போது சத்து, வெளி வரும்போது செத்து. உள்ள போகும்போது ஆக்சிஜன், வெளி வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? இப்ப ஒரு பெட்ரூம்ல எல்லாத்தையும் அடைச்சிட்டு 4 பேர் படுத்திருக்கீங்களே, 8 மணி நேரம் படுத்திருக்கீங்களே, 1/2 மணி நேரம் மட்டும்தான் நல்ல காத்து உள்ள போகுது, மிச்சம் இருக்கிற 7.5 மணி நேரம் நீங்க கெடுத்த காத்தை நீங்களே சுவாசிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, உடம்புக்கு வியாதி வருமா வராதா? உலகில் உள்ள அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் என்னவென்றால் அடித்து வைத்த பெட்ரூமில் படுப்பதுதான். சில பேர் நான் தான் ஃபேன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, எந்த ஃபேனாவது ஆக்சிஜன் சப்ளை பண்ணியிருக்கா? ஃபேன் கெட்ட காத்த நல்ல காத்தா மாத்துதா?
ஃபேனுக்கு பிராணம்னா தெரியுமா? ஏங்க ஃபேன் என்னங்க, ஃபேன் என்னங்க பண்ணும்? இருக்கும் கெட்ட காத்தையும் சுத்தி கொடுக்கும், அவ்வளவுதாங்க மரியாதை. ஃபேனுங்கிறது சர்க்குலேஷன் இல்லை, ரொட்டேஷன். ஏங்க புரிஞ்சுதா இல்லையா? அடைச்ச ரூம்ல படுத்திருக்கிறனாலதான் நாம நல்லா இல்ல, நெகட்டிவா இருக்கிறோம், பீனிங்லாண்டு வேலை செய்யல, உடம்பு எல்லா வியாதி வருதுன்னு புரியுதுங்களா இல்லையா? அடைச்ச ரூம்ல படுத்தாலே வியாதி வரும்னு சொல்றனே, பல பேர் அடைச்சு வச்சு உள்ள கொசுவத்தி வேற பத்த வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. கொசு சின்ன கொசு, அன்னைக்கே செத்துருது. நாம எல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல சீரியஸா கேக்குறேன், கொசுவத்திலிருந்து வர வாசம் கொசுக்கு விஷம் தானே, கொசுக்கு விஷம் தானே, கொசுக்கு விஷம் தான் நமக்கு என்ன பாயாசமா? நமக்கும் விஷம் தான். என்ன தில்லு இருந்தா எட்டு மணி நேரம் கொசுவத்தில படுத்துட்டு வந்துட்டு உடம்பு ஆரோக்கியமாவே இல்லை, அக்கு பஞ்சர் போனேன் அவர் சரியே இல்லை, இங்க போன அவர் நீங்க தான் சரியில்லை, புரிஞ்சுக்கங்க. எட்டு மணி நேரம் கொசுவத்திங்கிற அவ்வளவு பாய்சன்ல படுத்திருக்கீங்களே, யாருமே உங்ககிட்ட சொல்லலையா அது கெட்டதுன்னு? புரியல, புரிஞ்சுக்கங்க. கொசுவத்தில படுக்கிற வரைக்கும் எந்த வியாதி குணமாகாது. இனிமேல் கொசுவத்தி எல்லாம் பத்த வைக்காதீங்க, அந்த கொசுவத்தி கடிச்சு சாப்பிட்டு படுத்துருங்க, ரெண்டு ஒண்ணுதான். இந்த பிளக்ல மாட்டுறீங்க இல்லையா, லிக்விடேட்டர் மாட்டாதுங்க, எடுத்து குடிச்சுட்டே படுத்துங்க, எல்லாம் ஒண்ணுதான். பிளீஸ் கொசுவத்தி பாருங்க, கொசுவத்தி வாங்கவே கூடாது, அட் எனி காஸ்ட் பயன்படுத்தவே கூடாது. அடுத்தது காத்தோட்டமான இடத்துல தானே படுக்கணும், காத்தோட்டங்கிறது ஃபேன் போட்டுக்கிறது இல்லைங்க, ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். உடனே கேள்வி, ஜன்னலை திறந்து வச்சு படுத்தா கொசு வந்து கடிக்குது, என்ன செய்யறது? ரெண்டாவது கேள்வி, திருட வந்துடுவான். மூணாவது கேள்வி, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துருவாங்க, பிரைவசி பாலிசி வர்றேன். மூணுக்கு ஐடியா கொடுக்குறேன், எல்லாத்தையும் அடைச்சு வச்சு படுத்துக்குங்க, சரியா? எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு செவத்துல வட்டமா சின்னதா ஒரு ஓட்டையை போட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுங்க, பெரிய ஓட்டை இல்லை, இந்த சைஸ் இருந்தா போதும், ஒரு ஓட்டை ஒரு ஃபேனு, நேர் ஆப்போசிட் செவத்துல வட்டமா ஓட்டையை போட்டு கொசு வலையை மாட்டிருங்க, எல்லா செல்லு கதவு அடைச்சிருங்க, ஓகேவா? இந்த ஃபேனை தட்டி விட்டீங்கன்னா இந்த ஃபேன் என்ன பண்ணும், அறையில் உள்ள கெட்ட காற்றை வெளியே தள்ளி கொண்டே இருக்குமா? காற்றின் தத்துவத்தின் பிரகாரம் அறையில் ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுமா, எம்டி ஸ்பேஸ். அப்போ இந்த ஓட்டையில கொசு வலை மாட்டிருக்கீங்களா, ஃபேனே இல்லாம காத்து உள்ள வருமா, கொசு வராதா? யோசிங்க, பெட்ரூமு எல்லாத்தையும் அடைச்சிட்டீங்க, ஒரு ஓட்டை ஒரு ஃபேனு, ஒரு ஓட்டை ஒரு கொசுவலை வாங்கி ஒரு நாள் நைட்டு படுத்து பாருங்க, உங்க உடம்பு இருக்கு இல்லையா இந்த மூக்கு வழியா, அப்பா அம்மா 45 வருஷம் ஆச்சு நல்ல காத்த சுவாசிச்சு, 45 வருஷம் ஆச்சு யாரு பெத்த புள்ளியோ வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா இது மாறி போச்சுன்னு உடம்பு நல்லா இருக்குமா இல்லையா? என்ன நான் பேசுறத யாருமே பேசுறதே இல்லைங்க, எந்த டாக்டரும் சொல்லித்தரது இல்லைங்க, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நோய்க்கு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு ஜோடனை பண்ணி உங்களுக்கு மருந்து மாத்திரை தான் கொடுக்குறாங்க. ஓப்பனா கேட்கறேன், எந்த டாக்டரும் குணப்படுத்திருக்காங்க? குணப்படுத்துறதே இல்லைங்க, ஏன்னா இந்த பேசிக் சப்ஜெக்டே தெரியல. புரிந்து கொள்ளுங்கள், நான் ஒன்றும் பெருசாலாம் பேசல, நான் ஒன்றும் ஜப்பான்ல போய் கத்துக்கிட்டு வரல, இதைத்தான் நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நமது தாத்தா பாட்டி விட உலகத்தில் புத்திசாலி யாருமே கிடையாது. மீண்டும் தாத்தா பாட்டி வாழும் வாழ்க்கை திரும்ப வாழ்ந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம், இதான் விஷயம். சோ புரிஞ்சுக்குங்க, எனக்கு தெரியாதுங்க, இனிமேல் மூக்கு வழியா நல்ல காத்து போனா ஆரோக்கியங்க. என்னை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நான் கடந்த 10 வருஷமா டெய்லி 8 மணி நேரம் பேசுறேங்க, பேசுறேன்னு சொல்றதை விட கத்துறேன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில 8 மணிக்கு மைக்கு பிடிச்சங்க, 1 மணி வரைக்கும் பேசியிருக்கிறேன் சிதம்பரம் நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு, 1 மணிக்கு கார் எடுத்தேன் இங்கே வந்துட்டேன், இப்போ 4 மணிக்கு பேசிட்டு இருக்கேன். நாளை காலையில் 9 மணிக்கு திருக்கோவிலூரில் 1000 பேர் மீட்டிங்கு, சாயந்தரம் 7 மணிக்கு தான் முடிப்பேன். இன்னைக்குனே தெரியலிங்க, கடந்த 8 வருஷமாக தினமும் 8 மணி நேரம் மைக்கை பிடிச்சி நாள் ஃபுல்லாக கத்திட்டு இருக்கிறேங்க. யோசிச்சு பாருங்க, என் கூட வந்து பாருங்க, பெரிய பயிற்சியெல்லாம் பண்ண மாட்டேன், இரவு தூங்கும் பொழுது சுத்தமான காற்று மூக்கில் வருமாறு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிடுவேங்க. என் உடம்பு என்ன பண்ணுது, பகலில் இழந்த சக்தியை காற்று மூலியமாக எடுத்து ரீஃபில் பண்ணி மீண்டும் நாளை கொடுக்கிறது. நான் பெரிய பயிற்சியெல்லாம் பண்றது இல்லைங்க, காத்த குடுங்க உடம்பு குணமாயிரும், குடுக்கிறதே இல்லை அதான் பிரச்சனை. போ இங்க என்ன செய்யுங்களோ தெரியாது, ஒன்னு ஜன்னலுக்கு கொசுவலை அடிங்க, இல்ல கொசுவலை வாங்கி உள்ள போய் படுத்துக்குங்க, என்னமோ பண்ணுங்க. பாயிண்ட் இவ்வளவுதான், இனிமேல் மூக்கு வழியாக 24 மணி நேரமும் சுத்தமான காத்து மட்டும் போனால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துகிறது, பீனியல் வேலை செய்கிறது.
சில பேர் பண்ற கூத்து இருக்கு இல்லையா, வச்சுட்ட தலையோட போத்தி படுப்பீங்க, நல்லா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அட்டச்சு ரூம்ல படுத்தாவே நல்லா இருக்க மாட்டோம்னு சொல்றேனே, பெட்ஷீட்டை தலையோட போத்தி படுத்தா 10 வினாடியில காத்து தீந்து போயிருமா, எல்லா வியாதி வருமா? யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி படுக்காதீங்கன்னு? அதுல படுக்கும் பொழுது காத்து வீணா போனா பரவாயில்லைங்க, ஒருவேளை பெட்ஷீட் தலையோட போத்தி படுக்கும் பொழுது உள்ள சில பல சம்பவங்கள் நடந்தா அந்த வாசனை காலை வரைக்கும் உள்ள இருக்குமா இல்லையா? கொஞ்சம் யோசிங்களேன், இது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்க. பெட்ஷீட்டை தலையோடு போத்தி படுக்கக்கூடாது. அப்புறம் குப்புறப்படக்கூடாதுங்க, குப்புறப்படுத்தா லங்ஸ் வேலை செய்யாது, மூச்சு காத்து இழுக்காது. மல்லாக்க படுப்பதோ சைடில் படுப்பதோ சிறப்பு, குப்புற படுக்கக்கூடாது, மூச்சு காத்து குறைபாடு ஏற்படும்.